காளிதாஸ் தொடருக்காக மொத்தமாக தமிழ்நாட்டு வாசகர்கள் அளித்த 2 லட்சம் ரூபாயை அவருக்கு கொடுத்து நான் ஏற்கனவே பிரபஞ்சனுக்கு சொன்னதை தான் காளிதாசுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த காசை எடுத்துன்னு போய் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடாது. ஒரு கலைஞனாக நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறீர்களோ நீங்கள் செலவழிக்கணும். என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வச்சுக்கலேன், என் பொண்ணு காது குத்துறதுக்கு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணணுமே பண்ணணும். இது உங்கள் காசு, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இதை செலவு பண்ணணும். இது உங்களுடைய வாசகர்கள் உங்கள் மீது அன்புள்ளவர்கள் கொடுத்த காசு. சரி, இதை செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் 2 லட்சம் ரூபா கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து பேங்கில் இல்லை, நாங்கள் தான். எப்போ வேணால் என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களுடைய மார்க்சி ஆசான் தொடர் எஸ்ஏபி அந்த நிதி காளிதாசுக்கு வழங்கி உரையாற்றுவார். ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த உலகின் முதல் வரலாற்று பேராசிரியன் ஹெரோடோட்டஸ் சொன்னான், மனிதர்களுக்கு கொண்டாட்டங்கள் என்பது அவசியமானது. கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லை என்றால் மனித சமூகம் புத்தி சுவாதீனமற்று போகும் என்று சொல்லி ஹெரோடோட்டஸ் சொன்னான். அது விழாக்களும் பண்டிகைகளும் ஒரு பக்கம் நடந்தாலும் மனிதர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அப்படி கொண்டாடக்கூடிய மனம் படைத்தவர்கள் ரொம்ப அபூர்வமானது. அப்படி மற்றவர்களை கொண்டாடுவதையே தன்னுடைய இதய வேட்கையாக கொண்டவர்தான் எங்கள் அருமை தோழர் பவா செல்லத்துறை. மற்றவர்களை பாராட்டுவதற்காகவும் கொண்டாடுவதற்காகவுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவரோடு துணைக்கு நிற்பவர் எங்கள் மரியாதைக்குரிய எஸ்பி கே கருணா அவர்கள். இன்னொருவர் சொல்ல வேண்டுமென்றால் கருத்தாளமிக்க படங்கள், கதைகள் இவைகளையெல்லாம் தனித்தன்மையோடு உருவாக்கக்கூடிய எங்கள் அன்பு இயக்குனர் மிஷ்கின் அவர்கள். இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். நான் ஒரு நீண்ட உரையாற்றுவதற்கு நேரமில்லை. காளிதாசனுடைய சாகுந்தலத்தில் துஷ்யந்தன் போய் ஒரு சுனையிலே குளிப்பான். அந்த சுனையிலே குளித்துவிட்டு அவன் எழுகிற போது ஒரு தலைமுடி அவன் உடலை சுற்றும். அதை எடுத்து பார்ப்பான், எடுக்க முடியாது. அப்படியே வந்து வெளியே வந்து துவட்டிட்டு அந்த முடி ரொம்ப நீளமாக இருந்தது. அவன், இந்த முடியே இவ்வளவு நீளமாக இருந்தால் இந்த கூந்தலை கொண்ட பெண் எவ்வளவு பேரழகியாக இருப்பாள் என்று சொல்லி அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அப்பாவிடத்திலே சொன்னான், அப்பா, அரண்மனை ஓவியர்களின் தலைவனை கூப்பிட்டு ஏதோ ஒரு கூந்தல் இருக்கிறது, இந்த கூந்தல் உள்ள பெண்ணை நீ வரைந்து கொடு என்று தலைமை ஓவியனிடத்திலே கொடுத்தார்கள். அவன் மிகுந்த சிரமப்பட்டு அவனுடைய கற்பனைகளை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணுருவை வரைந்தான். இந்த கூந்தல் இவளுக்குத்தான் சொந்தமாக இருக்க வேண்டும் முடியும் என்று சொல்லி அந்த ஓவியத்தை மன்னன் பார்த்துவிட்டு, இவ்வளவு பேரழகியாக இருக்கிறாள், இவளை இந்த பூமியிலே எங்கிருந்தாலும் தேடுங்கள் என்று சொல்லி மற்ற ஓவியர்கள் அந்த ஓவியத்தை பார்த்து பிரதி எடுத்து கொடுத்து ஆளுக்கு ஒரு படத்தை தலையிலே வைத்து கொண்டு தூதர்கள் எல்லா இடங்களுக்கும் போனார்கள். கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்தவள் தான் சகுந்தலை. அதற்கு பிறகு திருமணம் நடந்தது, வைத்ததெல்லாம் வேறு.
ஒரு சாதாரண ரோமம் ஒரு ஓவியனால் எப்படி ஒரு காவியமாக மாறியது என்பதைத்தான் சொல்வதற்காக இதை சொன்னேன். அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுவதும் கடவுள்களுடைய ஓவியங்களை வரைந்தவர் ரவிவர்மா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அவருக்கு அடுத்து கோயில்பட்டியில் இருந்த கொண்டையராஜி என்கிற ஓவியர் இருந்தார். அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையும் வரைஞ்சவர். சரஸ்வதி படம், முருகன் படம், சிவன் படம், எல்லா படத்தையும் கொண்டையராஜ். இப்போ தான் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் படத்தையே தான் இப்போ பிரிண்ட் பண்ணாலும் கூட ஆர்ட் பை கொண்டையராஜுன்னு இப்போ போடுறதில்லை. அவனும் என்ன, அந்த கொண்டையராஜுக்கிட்ட ஒருத்தன் வந்தான், வந்து என் தம்பியை காண ஒரு படம் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னார், ஓவியர், தம்பியை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் விட்றா, என்கிட்ட வர்ற படம் கேட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஐயா படம் கேட்குறாங்க என் தம்பி படத்தை. படம்னா அது ஃபோட்டோக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ என்கிட்ட வந்திருக்கேன்னா. இல்லை, நீங்கள் ஒரு படம் என் தம்பி படத்தை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னா. முடியாதுரா அப்படின்னப்போ அவன் கேட்டான், அப்போ நீ முருகனை எப்படி வரைஞ்ச, சரஸ்வதி எப்படி வரைஞ்ச, சிவனை எப்படி வரைஞ்ச, மகாவிஷ்ணு எப்படி வரைஞ்ச, இதெல்லாம் எப்படி வரைஞ்ச, என் தம்பியை மட்டும் முடியாதுங்கிற, ஒழுங்காக வரைஞ்சி கூடலன்னு வெட்டுவேன்னு சொன்னான். அப்புறம் அவர் பாவம் படுதை வச்சு வெகுபாடு போட்டு விலகினார். இன்றைக்கு ஒரு கொரோனா காலம், அவன் எழுத்தாளர்கள் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய எழுத்தாளர்கள் பாபாவும் நம்முடைய தோழர்களும் சேர்ந்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி எழுத்தாளர்களை தமிழகம் முழுவதும் இருந்து வர வைத்து ஒரு அற்புதமான ஒரு விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கொரோனா 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 பயந்து போய் எல்லாம் முகமுடி போடு, அதை போடு, இதை போடு. என்னையுமே பல பேர், எங்கறியா மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு எதுக்கியா போகிற, ஆபத்தியா அப்படின்லாம் சொன்னான். அப்படி செத்தா ஒரு பெருமையோடையாவது சாபம், ஆளை விடுங்கடா நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இந்த ஊரடங்கு காலம் மக்களை என்ன செய்திருக்கு, எவ்வளவு ஒடுக்கியிருக்கு, எத்தனை சட்டங்கள் வந்திருக்கு, யாராவது கவலைப்படுறானா? நிலப்பரி சட்டம் வந்திருக்கிறத பற்றி, 8 மணி நேர வேலையை க்ளோஸ் பண்ணுற சட்டத்தை பற்றி, சம்பளம் போனஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி, அதெல்லாம் யாரும் சிந்திக்கலை. அதான் இட்டாலோ கால்வினோ என்ற ஒரு எழுத்தாளன் ஊரடங்குன்னு ஒரு கதை எழுதியிருக்கான். அந்த கதை என்னென்னா, திடீர்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது. என்ன உத்தரவுன்னா, கிரிக்கெட் விளையாடக்கூடாது, வாலிபால் விளையாடக்கூடாது, ஃபுட்பால் விளையக்கூடாது, இப்போ புழக்கத்தில் விளையாடுற எந்த விளையாட்டையும் விளையாடக்கூடாது, ஒரே ஒரு விளையாட்டு கிட்டி புல்லு மட்டும் விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், எல்லாம் கிட்டி புல் எடுத்து விளையாட ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் காலம் ஓடிச்சு, கிட்டி புல் அடிச்சுக்கிட்டே திரிஞ்சாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, கவர்மெண்ட்டு ரொம்ப கெடுபடியாக இதை பண்ணுறபோது கிட்டி புள்ளை ஆடுவதை நிறுத்துன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டான். உடனே வந்தது பாருங்க ஜனங்களுக்கு கோபம். ஏன்னா இவனுக்கு வந்து பெரிய பெரிய விளையாட்டு எல்லாம் அரசாங்கம் ஒழிச்சு கட்டினப்போ ஒன்றும் கோபமே வரல. என்ன, கிட்டி புண்ணு விளையாட்டை தடை போட்ட உடனே கோபம் வந்து ஜனங்கள் போராவேசத்தோடு கிளம்பிட்டான். பொருட்களத்தை நோக்கி பெரிய போராட்டங்கள் நடந்து
கடைசிக்கு அரசாங்கம் பணிஞ்சு கிட்டி விளையாட அனுமதி கொடுத்துச்சின்னு அந்த கதையில் சொல்கிறார். என்னன்னா, மக்களிடம் மனித மனநிலைக்கு பதிலாக ஒரு மந்தை மனநிலைதான் இருக்கிறது. இந்த மந்தை மனநிலை போகாமல் இந்த மனிதர்களுக்கு விடுதலை என்பது கிடைக்காது, துயரங்களிலே இருந்து மீட்சி என்பது வராது என்றுதான் இட்டாலோ கால்வினோ அந்த ஊரடங்குங்கிற கதையில் சொல்கிறார். அப்போது இன்றைக்கு ஊரடங்கிலே குழந்தைகள் படுகிற பாடு, அதுவும் ஒரு 5 வயசுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் படுற பாடு, சிறைவை கட்டுப்பட்டிருப்பதைப் போல குழந்தைகள் பைத்தியங்களைப் போல வைத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் கொடுமைகள் நடக்குது. பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கப்படக்கூடிய கொடுமைகள் காரணம் நம்முடைய குடும்பங்கள் பண்பாட்டை பற்றி சொல்லித்தர்றதே இல்லை. பண்பாட்டை சொல்லித்தர வேண்டியது பள்ளிக்கூடம் தானே தவிர, நம்ம இல்லைன்னு தாய் தகப்பன்னு நினச்சிக்கிறான். காசை கொடுத்தா போதும் பள்ளிக்கூடத்தில் அவன் எல்லா பண்பாட்டையும் சொல்லித்தருவான். என்ன சொல்லித்தருவான்? இன்றைக்கு சமூகத்தில் நடந்து வரக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் ஏற்று போராட வேண்டிய ஒரு காலத்திலே நாம் நிற்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பலகீனம் நம்மிடத்திலே ஆழ்ந்து கிடக்கு. அது மர்மமான அந்த இடத்தை ஆளுகிறவர்கள் சரியாக பார்த்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து நம்மை கொள்கிறார்கள். ஹோமர் எழுதிய இலியாத் இதிகாசத்தை நீங்கள் படித்திருக்கலாம், அல்லது ட்ராய் என்கிற ஆங்கில படம் பார்த்துருக்கலாம். அதிலே ஒரு மாவீரன் அக்கிலஸ் வருவான். அந்த அக்கிலீஸ் யாராலும் வெல்ல முடியாத வீரன். ஆனால் அவனுக்கும் ஒரு பலகீனம் இருந்தது. என்ன என்றால், அவன் பிறந்த உடனே அவனுடைய தாய் ஒரு காலின் மணிக்கட்டை குதிங்காலை பிடித்து கொண்டு புனித நதியிலே தண்ணீரிலே மூழ்கழித்து எடுக்கிறாள். அவனுடைய உடலில் எந்த ஆயுதமும் போக முடியாது, எதையும் கொல்ல முடியாது. ஆனால் இவள் கைப்பட்ட இடத்தில் புனித நீர் படவில்லை. அந்த குதிங்கால் அவனுக்கு அபாயகரமாகவே எப்போதும் இருந்தது. ஆனால் அது ரகசியமாகவே இருந்தது. ட்ராய் யுத்தத்தின் இறுதி காலத்தில் பாரிஸ் என்கிற இளவரசன் அவனுடைய குதிங்காலிலே அம்பை விடுகிறான். யாராலும் வெல்ல முடியாத அக்கிலியஸ் செத்து விழுறான். நம்முடைய ராம் மகாபாரதத்திலே கூட நாம் பார்க்குறோமே, துரியோதனன் தாய் காந்தாரி அவனை பிறந்த மேனியாய் வர சொல்கிறாள். என்னுடைய தவ வலிமையால் உன் உடலை வச்சிரமாக்குகிறேன் என்று சொல்லி வர சொல்கிறாள். அவனும் வருகிறான். கிருஷ்ணன் பக்கத்தில் சைடில் நின்று, பெத்ததாயாக இருந்தாலும் கோமணம் இல்லாமல் போறியடா அப்படின்னு சொல்ல இவன் கோமணம் கட்டிக்கிட்டு போனான். காந்தாரியினுடைய கண்ணொளி பாய்ந்த இடத்திலெல்லாம் யாரும் அவனை அசைக்க முடியலை. ஆனால் அவனுடைய பிறப்பிறுப்பு பலகீனம் கண்ணனால் பீமனுக்கு சொல்லப்பட்டு அதிலே யுத்த தர்மத்துக்கு விரோதமாக அதிலே அடித்து கொலை செய்கிறார்கள். இப்படி நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் பலவீனங்களை பயன்படுத்தி வெற்றியடைந்த கதைகளை எல்லாம் சொல்லுது. அதே மாதிரி தான் பொதுமக்களாகிய நம்மிடத்திலும் எதற்காக கவலைப்படுவது, எதற்காக போராடுவது, எதற்காக உயிரை கொடுப்பது என்கிற சிந்தனைகள் இல்லாமல் மந்தை மனநிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலைஞர்களை போற்றுகிற விதத்திலே தான் இன்றைய தினம் இங்கே இந்த விழா நடக்கிறது.
பல்லவனுக்கும் காளிதாசுக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை பவா அவர்களுடைய முயற்சியில் மிகச்சிறப்பாக இந்த விழா நடந்தேறியிருக்கிறது. இந்த விழாவிலே பங்கு பெறுவதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே பல்லவனையும் காளிதாசையும் வாழ்த்துவதில் உண்மையிலேயே நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.